இந்த போர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய வகையான போரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தானே போர் வரும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது விலங்குகளை எங்கே போரில் பயன்படுத்துவாங்கன்னா ஒரு சப்போர்ட்காக பயன்படுத்துவாங்க. யானைகளை, குதிரைகளை, ஒட்டகத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டுக்கு தான். இங்கே ஒரு போர் விலங்கு கூடயே மனுஷன் நடத்தியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது அதை பார்க்குறப்ப. அதுவும் அந்த போரில் யார் கூடடா போரிட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்ரோஷமான ஒரு விலங்கா அப்படின்னா அதுவும் இல்லை, ரொம்ப சாதுவான ஆட்டு கூட போய் போர் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த போரில் 200,000 ஆடுகளை கொண்டிருக்காங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தின பணத்தை, டெக்னாலஜியை பார்த்தா ஒரு ஆட்டுக்காடா இப்படி ஒரு அக்க போர் அப்படின்னு அசால்ட்டாக நாம் கேட்டால் கூட அதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணத்தை ரொம்ப சீரியஸாக வைக்கிறாங்க. இந்த போரை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போர் எங்கே நடந்தது அப்படின்ற அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு நம்ம போனிருக்கோம். அப்போ தான் அந்த போர் சூழலைன்னா ஏன் நடந்துச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த இடம் எங்கே இருக்குன்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈக்குவட்டார் அந்த நாட்டை சார்ந்த ஒரு தீவு தான் கெலபகோஸ். இந்த தீவில் என்ன ஸ்பெஷல் பார்க்கும் பொழுது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத பல அரிய வகை தாவரம் இருக்குல்ல, இங்கே தான் பார்க்க முடியுமா? விலங்குகள், நம்ம டிவிலலாம் இந்த பெரிய பெரிய ஆமைகள்லாம் பார்ப்போம், அந்த ஆமைகள் 150 வருஷம் 200 வருஷம் வாழக்கூடிய ஆமைகளை நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. அதே போல் நீந்தக்கூடிய உடும்பு, அந்த உடும்புகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபின்சஸ் அப்படிங்கிற பறவை கூட இந்த தீவில் மட்டும்தான் இருக்கான். அதே மாதிரி இந்த பெண்குயின் இருக்குல்ல, அது அண்டார்டிகாவில் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டு வேற எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த கலபகோஸ் தீவில் தான் அந்த பெங்குயின் இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான பறவைகள், விலங்குகள், தாவரங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால சார்ல்ஸ் டார்வின் இங்கே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு வர்றார். அவரோட தியரி ஆஃப் எவல்யூஷன் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. இந்த எப்படி வந்து இங்கே உயிரினங்கள்லாம் ரொம்ப அரிய வகை உயிரினங்கள்லாம் இருக்கும், இந்த நிலமும் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிலமாக இருக்குது. என்னென்னா இது பக்கத்தில் நிறைய எரிமலைகள் வந்து எரிஞ்சிட்டே இருக்குமா, வெடிக்கிற மாதிரி இருக்குமா, அது அது எப்பவுமே கொதிநிலையிலே இருந்துட்டு இருக்குமா, திடீர்னு வெடிச்சதுன்னா புதிய நிலம்னா உருவாகும்ல, அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த நிலம் பாதியாகிறது, இருந்த நிலத்தில் புதிய நிலங்கள் உருவாகிறது, இப்படி இருக்கிறதால இதுதான் இதனுடைய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அறிந்துட்டே சொல்ல முடியுதான். திடீர்னு வந்து பார்த்தா கிணத்தை காணுன்ற மாதிரி நிலம் காணா போயிடும் அப்படின்ற சூழல்லாம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இப்படி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அங்கே இருக்கிறதுனால அதை பாதுகாக்கணும் அப்படின்னு தானே ஆராய்ச்சியாளர்கள். நல்ல விஷயம்ன்றதுக்காக மட்டும் இல்லைப்பா, அதாவது அரிய வகை, இது விட்டுட்டா வேற எங்கேயுமே வந்து இது கிடைக்காது அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை எப்படியாவது நம்ம பாதுகாத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் வருது. இப்படி இதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுக்கும் ஆட்டை கொள்றதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அது என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா இந்த ஆடுகளாம் அவங்க தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தா அந்த ஆடு இருக்கிற எல்லா தாவரம் செடி எல்லாத்தையும் பறித்து தின்ன ஆரம்பிச்சிச்சு. இந்த நான் இங்கே சொன்னீங்களே ஜெயன் டார்டாய்ஸ், அதுக்கே சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. ஆட்டுக்கு போக பசி எடுக்கும்ல, அது அதுவும் உயிரினம் தானே. அதாவது மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், அவன் தேவைக்காக விட்டுருக்கான், சோறு போடணும்ல, அது அப்போ அங்கே இருக்கிற தாவரத்தை சாப்பிட. அது ரொம்ப ஓவர் பாப்புலேட் ஆயிடுச்சு, இவங்க நினைச்சதை விட அது ரொம்ப அதிகமாகி இருக்கிற தாவரங்கள் எல்லாம் சாப்பிடும். எல்லா ஸ்பீஷீஸும் குறிப்பாக அந்த ஜெயன் டார்டாய்ஸ் வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியாக மாறிப்போச்சு. அதை பாதுகாக்கணும், அதை அழிந்து, ஏன்னா இருக்கிற அந்த இடத்துல தானே அந்த தீவில் தான் அந்த டார்டாய்ஸே இருக்கு, அங்கே ஸ்பெஷலாக இருக்காது. அப்போ அதை எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும் நினைக்கும்போதுறாங்க. 1997 நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து அவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு டீம் ப்ராஜெக்ட் இசபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்கி ஹெலிகாப்டர் வழியாக வான் வழியாக பறந்து அந்த ஆடு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் குண்டு போடுறாங்க. அதாவது குண்டு போடுறாங்க, ஆட்டை கொல்றதுக்குன்னே குண்டு போடுறாங்க ஹெலிகாப்டரில் வந்து. அடடா, இவங்க வந்து நம்மளை ஒரே ஒன்றா போனால் கொண்டுடுறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணோம், அங்கங்கே பதுங்கிடுவோம். ஏன்னா ஒரு ஒரு உயிரினத்துக்கு வந்து நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னா தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருக்குல்ல, அது வந்து உஷாராயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த புதருக்குள்ள மரத்து அடர்ந்த மரங்களுக்கு இடையில ஒளிஞ்சுக்குது. இவங்களுக்கு ஒரு பெரிய சவால், அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு கருப்பு ஆடை பிடிச்சாங்க.
அந்த ஆடை பிடிச்சி நீ தான் வந்து கருப்பாடை உருவாக்கிட்டாங்க. கருப்பாடை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, ஜிபிஆர்எஸை அது கழுத்தில் மாட்டி ஆக்சுவலி அதை பழக்கிறாங்க. அதை பழக்கி ஒரு ஆடை பிடிச்சி இன்னொரு ஆடு, நீ எல்லா ஆடையும் வந்து மந்தைக்கு கூட்டிட்டு வா. ஆமா ஆமா, அந்த ஆட்டுக்கு யூதாஸ் ஆடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இயேசுவை யூதாஸ் தானே காட்டி கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கிற மற்ற ஆடெல்லாம் நீ தான் காட்டி கொடுக்குற, அதனால உனக்கு யூதாஸ் ஆடுன்னு பேர் வச்சு அதை அனுப்புறாங்க. அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து தன் இனத்துக்கு துரோகம் செய்யற ஒரு ஆடா மாத்திருக்கிறாங்க. ஜிபிஆர்எஸை அதை ஜிபிஎஸ் கனெக்ஷனை உருவாக்கி அதை கழுத்தில் மாட்டிட்டு அது போயிட்டு எல்லாரும் ஆடையும் கூப்பிட்டு வரும்போது அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லா ஆடையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டுட்டுருக்குறாங்க. இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக பண்ணி 2 லட்சம் ஆடுகளை வந்து அவங்க வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்டையே வந்து கொன்று குவிச்ச ஒரு சம்பவம் வந்து 1997 2006 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 9-10 வருஷமாக இந்த போரை நிகழ்த்தி அதை முடிச்சு அவங்க அந்த ஆமைகளை வந்து பாதுகாத்துருக்கிறாங்க. ஆமாம், அந்த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்லேருந்து அந்த ஆமை வெளில வந்துருச்சு. இப்போ நிறைய ஆமைகள் அங்கே இருக்குது. ஆட்டுக்கு தான் இந்த கதின்னு பார்த்தா பன்னிக்கும் அதே கதி தான். இந்த பன்னி ஆம்னிவோரஸ், தாவரத்தையும் சாப்பிடும் விலங்குகளையும் சாப்பிடும்ல. இந்த ஜெயன் டாட்டாய்ஸ் போட்டு வச்சுருந்த முட்டையெல்லாம் கூட இந்த பன்னி சாப்பிட்ருச்சான். அதனால் கோவப்பட்டு பன்னிகளெல்லாம் வேட்டையாடி இருக்காங்க. அப்போ தான் ஆமைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பன்னிகளை வேட்டையாடின சம்பவமும் அதே தீவில் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஆமையை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆட்டு இனத்தை, ஒரு பன்னி இனத்தை. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த பன்னியையும் ஆட்டையும் கடல் வழியாக கொண்டு வந்ததே இவனுங்க தான். நமக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும்னு ஆட்டையும் பன்னியையும் கடற்கொள்ளையர்கள் கடல் வழியாக கொண்டு வந்திருக்காங்க. இவங்களே கொண்டு வந்து இதுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அவங்களே அதை கொண்டு குவிச்சிருக்கிறாங்க. இல்லை, அவங்க கொண்டு மனுஷன் கொண்டு வந்தான், ஆனால் அது வந்து தீங்கா முடியும் போது ஆராய்ச்சியாளர்கள் தான் கொள்றாங்க. ஸோ இப்படி ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதாவது ஒரு உயிரினத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு உயிரினத்தை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா, இல்லை அரிய வகையான ஒரு ஆமை வகையை வந்து இவங்க காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதான்னு தெரியாமல் ஒரு சூழல் இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் கொடுமையிலையும் கொடுமை.